சென்னை அண்ணா சாலையில் உள்ள மின்வாரிய அலுவலகத்தில் தீ விபத்து ஏற்பட்டது. கூடுதல் விவரங்களை செய்தியாளர் கதிரவன் வழங்க கேட்கலாம். கதிரவன் வணக்கம், விவரங்களை பதிவு பண்ணலாம். சென்னை அண்ணா சாலை மின்வாரிய உதவி பொறியாளர் அலுவலகத்தில் திடீரென தீ விபத்து ஏற்பட்டது. இதில் இந்த கட்டிடத்தில் இருந்த கம்ப்யூட்டர் தளவாட சாமான்கள் எல்லாம் எரிந்து சேதம் அடைந்திருக்கின்றன. தீயணைப்புத் துறை வீரர்கள் துரிதமாக செயல்பட்டதால் பெரும் அசம்பாவிதமானது தவிர்க்கப்பட்டிருக்கிறது. குறிப்பாக சென்னை அண்ணா சாலை தர்கா அருகே துணை மின் நிலையம் மற்றும் அதையொட்டி மின்வாரிய உதவி புரியல் அலுவலகம் செயல்பட்டு வருகிறது. இன்று காலை மின் கசிவு காரணமாக மின்வாரிய உதவி புரியல் அலுவலகத்தில் திடீரென தீ விபத்தானது ஏற்பட்டிருக்கிறது. உள்ளே ஊழியர்கள் இரண்டு பேர் இரவில் பணியாற்றியிருக்கிறார்கள். இந்த விபத்து காரணமாக அந்த ஊழியர் அலுவலகத்தில் வெளியே ஓடி வந்து காவல் கட்டுப்பாட்டு அறிக்கை கொடுத்த தகவலின் அடிப்படையில் சிந்தாதிரிப்பேட்டை மற்றும் தீயணைப்புத்துறை வீரர்கள் சம்பவ இடத்திற்கு வந்திருக்கிறார்கள். தீயணைப்புத்துறை உதவி மாவட்ட அலுவலர் லட்சுமண் தலைமையில திருவல்லிக்கேணி, வேப்பேரி, எழும்பூர், தேனாம்பட்டை, கீழ்ப்பாக்கம் ஆகிய ஐந்து தீயணைப்பு நிலையிலிருந்து வந்த தீயணைப்பு வீரர்கள் துரிதமாக செயல்பட்டு அரை மணி நேரம் போராடி தீயை கட்டுக்குள் கொண்டு வந்தார்கள். தீயணைப்புத் துறையினரின் துரித நடவடிக்கையால் துணை மின் நிலையத்தில் தீ பரவாமல் கட்டுப்படுத்தப்பட்டது. பெரும் அசம்பாவிதமும் தவிர்க்கப்பட்டிருக்கிறது. இந்த விபத்து தொடர்பாக சிந்தாதிரிப்பேட்டை போலீசார் வழக்கு பதிவு செய்து விசாரணை மேற்கொண்டு வருகிறார்கள்.